குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உள்பட ஐந்து மாநிலங்கள் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது மைய பிரச்சனை என்ன என்று வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தல் களம் எப்படி இருக்கிறது கடந்த தேர்தல் முடிவுகள் என்ன இதுகுறித்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் ஆனந்தி பதினாறாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ராஜஸ்தான் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் அக்பரோட ஆட்சிக்கு கீழே வருது அதன் பிறகு அங்க மராத்தியர்கள் ஆட்சி செய்றாங்க சுதந்திரத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது கரோலி பரத்பூர் போன்ற சமஸ்தானங்கள்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டு ராஜஸ்தான் மாநிலம் உருவாக்கப்படுது மாநிலம் உருவாகி தொடர்ச்சியால் நடந்த ஐந்து சட்டப்பேரவை தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி அங்கு ஆட்சி அமைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மோகன்லால் சுகாடியா இவர்தான் பதினேழு ஆண்டுகளாக தொடர்ச்சியா முதலமைச்சர் பதவியை வகுத்துட்டு வந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் மாறி மாறி அங்கு ஆட்சி அமைக்கிறாங்க இப்ப அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடக்கும் வாக்கு எண்ணிக்கை டிசம்பர் மூன்றாம் தேதி நடக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க ராஜஸ்தான மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் மொத்த சட்டப்பேரவைத் தொகுதிகள் ஆக இருக்கு அல்ல பெரும்பான்மைக்கு நூற்று ஒரு தொகுதிகள் அங்கு தேவைப்படுது ஆண் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் மூன்றாம் பாலினம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த முறை ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிறாங்க கடந்த கால தேர்தல் நிலவரம் என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினெட்டு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி நூறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க பாரதிய ஜனதா எழுபத்தி மூன்று இடங்களிலையும் பிற கட்சிகள் மற்றும் சுயேட்சிகள் இருபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க பாரதிய ஜனதா முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க இதுல காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்குமே பெரிய அளவுல வாக்கு சதவீதத்தில் வித்தியாசம் இல்ல அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது அதே போல சுயேட்சைகள் மற்றும் பிற கட்சிகள் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க அடுத்ததா மக்களவை தேர்தல் நிலவரத்தையும் பார்ப்போம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபத்தி மக்களவை தொகுதிகள் அதுல இருக்கு அதுல பாரதிய ஜனதா மட்டுமே இருபத்தி நான்கு தொகுதிகள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க ஆர்எல்பி கட்சி ஒரு தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிகபட்சமாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஏழு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க அடுத்ததாக ஆர் எல்பி கட்சி இரண்டு புள்ளி ஒன்று மூன்று விழுக்காடு வாக்குகளையும் மற்ற கட்சிகள் சுயேட்சிகள் நான்கு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகளையும் வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து அவங்க அங்க போட்டி தேர்தலை எதிர்கொண்டாங்க அப்படி காங்கிரஸ் பிளஸ் அவங்களோட கூட்டணி கட்சிகள் இப்படி ஒட்டுமொத்தமாக சேர்த்தேன் முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு விழுக்காடு வாக்குகளை அவங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போது வாங்கியிருந்தாங்க இப்ப வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியா பல்வேறு வியூகங்களை வகுத்துட்டு இருக்காங்க அதில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஆயுதமாக கையிலெடுக்கக்கூடிய விஷயம் சாதிவாரி கணக்கெடுப்பு ராஜஸ்தான் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி மாநில முதலமைச்சர் தற்போது முதலமைச்சராக இருக்கும் அசோக் கெலாட் அறிவிச்சிருக்கிறாரு இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிக மிக சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதாவோட உட்கட்சி பூசல் ராஜஸ்தான் மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரா ராஜேவுக்கும் பாரதிய ஜனதாவோட தேசிய தலைமைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை தங்களுக்கு சாதகமாக காங்கிரஸ் கட்சி பயன்படுத்திக்க நினைக்கிறது அதற்கான திட்டங்களையும் வேலைகளையும் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க ஐந்தாண்டு கால ஆட்சியில் மக்களுக்காக காங்கிரஸ் கட்சி பல திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய திட்டங்கள் அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டம் சிரஞ்சீவி உடல்நல காப்பீட்டு திட்டம் இந்த திட்டங்கள் எல்லாமே முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம ஏஆர் சிபி கிழக்கு ராஜஸ்தான் கால்வாய் திட்டம் அமைக்கப்படும் காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கிறாங்க அதே போல ஆசிரியர் இடமாற்றத்திற்கும் உறுதி கொடுத்திருக்கிறாங்க இந்த விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு ராஜஸ்தான்ல சாதகமான சூழல் இருக்கு அப்படின்னு தான் அரசியல் நோக்கர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுது ஒருபுறம் காங்கிரஸ் கட்சி இவ்வளவு வியூகங்களை வகுத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதாவும் பல்வேறு வியூகங்களை வகுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரசுக்கு எதிராக எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் காங்கிரஸ் கட்சியோட உட்கட்சி பூசல் அதாவது அசோக் கெலாட்டுக்கும் சச்சின் பைலட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மோதல் இந்த பிரச்சனைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது அடுத்ததாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு இந்த விஷயத்தையும் பாரதிய ஜனதா பெரிய விஷயமாக கையிலெடுத்து மக்கள் மத்தியில காங்கிரசுக்கு ஒரு எதிரான மனநிலையை உருவாக்கும் வகையில் அவங்க பரப்புரைகளை தொடங்கிட்டாங்க அடுத்ததா விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க ஆனா இப்ப வரைக்கும் அந்த வாக்குறுதியை காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தையும் பெருசாக கையில் எடுத்திருக்கிறாங்க அதே போல அடுத்ததாக பார்க்கும் பொழுது ரீட் தேர்வுல வினாத்தாள்கள் கசிந்த விவகாரம் இதையும் ஒரு முக்கிய விஷயமாக பாரதிய ஜனதா சேர்த்திருக்காங்க அவங்களோட வியூகங்கள்ல இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே காங்கிரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில உருவாக்கும் வகையில பாரதிய ஜனதா பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்